நம்மகிட்ட இருக்க கூட இந்த பூட்ல பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சாவி உடஞ்சு உள்ள உட்காந்துட்டு இப்போ இந்த பூட்டை எப்படி சரி பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பாத்துடலாம். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க கூட இந்த பாட்டிலோட பாத்தீங்கன்னா மூடி தொலைஞ்சு போயிருச்சு, இந்த மூடி நம்ம எப்படி செய்யறோம்னு சொல்லி பாத்துடலாம். அதே மாதிரி உணவு பொருட்கள் நம்ம வைக்க கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவருக்கு மூடியே இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது, நம்ம இந்த பிளாஸ்டிக் கவருக்கு மூடி எப்படி செய்யறோம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பாத்துடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பூட்ல பாத்தீங்கன்னா சாவி உடஞ்சு உள்ள உட்காந்துட்டு, ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் சாவி ரெண்டு சாவி இருக்கு, ஆனாலும் ஓனர் அந்த உடஞ்ச பீஸை எடுக்க முடியலன்னு சொல்லி பூட்டை அந்த மாதிரி வெட்டிட்டாப்ல. ஆனா இந்த மாதிரி உள்ள சாவி மாட்டிக்கிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம அந்த பூட்டை உடச்சி தூரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உள்ள இருக்க இந்த பீஸை நம்ம எளிமையான முறையில் எடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ளூ ஸ்டிக் நமக்கு வேணும். இந்த க்ளூ ஸ்டிக் எங்க கிடைக்கும்னா உங்களுக்கு பக்கத்துல கூட எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆன்லைன்லயும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுச்சுன்னா உங்க ஊர் பக்கத்துல யாராவது எலக்ட்ரானிக்ஸ் வேலை பாக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும், அவங்க கிட்ட அவசரத்துக்கு வாங்கிக்கலாம். அதை எடுத்துவாங்க. எடுத்துட்டு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு லைட்டர் எடுத்துவாங்க. லைட்டர் எடுத்துட்டு இந்த லைட்டர் வச்சு இந்த க்ளூ ஸ்டிக்கை நல்லா ஹீட் பண்ணுங்க. இந்த க்ளூ ஸ்டிக் நல்லா உருகி அதில் இருக்க ரெண்டு மூணு சொட்டுகள் அந்த உடஞ்ச சாவிக்குள்ள மேலே படுற மாதிரி கரெக்டாக படுத்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டதுக்கு அப்புறம் நல்லா இதை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா காய விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு, காஞ்சக்கப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக்கை நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த மாதிரி டப்புன்னு இழுத்துட்டிங்கன்னா சாவியோட இந்த இது தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூப்ளிகேட் சாவியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மூடி இல்லாத இந்த பாட்டில் நம்ம மூடி செய்ய போகிறோம். மூடி செய்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் தேவை. நமக்கு எந்த அளவு கொண்ட பாட்டில் தேவைன்னா நம்மகிட்ட இருக்கக்கூட பாட்டிலோட வாயிலோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை விட நம்ம எடுக்கக்கூடிய பாட்டிலோட அளவு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கணும். அதை நீங்கள் இந்த மாதிரி மேலே வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்தவங்க எடுத்துகிட்டு அதோட மூடி பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி கீழே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வெட்டின பாட்டிலோட மேல் பகுதியை மட்டும் எடுத்தோம். எடுத்துட்டு அதை கரெக்டாக நம்ம பாட்டிலோட மேல் பகுதியில் வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கையை எடுத்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சவங்க. பிடிச்சிட்டு கீழே இருக்க பாட்டிலோட இந்த பகுதியிலேருந்து இதுக்கு கீழே உள்ள பகுதி போல இந்த மாதிரி லைட்டை வச்சு மெல்ல மெல்ல ஹீட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஹீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துவோம். கத்தி எடுத்துகிட்டு நம்ம கீழே இருக்கிற இந்த பாட்டிலோட கழுத்து பகுதி கீழே இருக்கக்கூட மிச்ச பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி தூரப்பட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டப்பட்டிருக்க இந்த முனி பகுதியிலே மறுபடியும் கொஞ்சம் ஹிட் பண்ணிருங்க. இப்போ அடுத்ததான் இந்த மூடியை எடுத்து மேலே போட்டு மூடிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு மறையை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் எந்த பொசிஷனில் எப்படி வச்சா கூட உள்ளே நீங்கள் தண்ணி வச்சாலும் கொட்டாத ஒரு சொட்டு காற்று கூட உள்ளேயும் போகாது வெளியும் வராது. இப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் வெளியெடுக்கணும்னா இந்த மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு அடுத்ததாக உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் இப்போ இந்த பாட்டில் காலியாச்சு, இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது போடணும்னா இந்த மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா இந்த மூடி ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வச்சு இந்த மாதிரி டைட்டாக முடிக்கோங்க. பொதுவாக நம்ம வீடுகளுக்கு ஜாமான்கள் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் மடிச்சு தருவோம். இதை நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இதை ஓட்டுறப்பு கெட்டி கெட்டி வைப்போம். இப்போ நம்ம இதுக்கு நம்ம ஒரு மூடி செய்ய போகிறோம். அந்த மூடி செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறப்பு கெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துவோம். பாட்டில் எடுத்துட்டு மேலேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச் கணக்கு கூட இந்த இடத்த மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு லைட்டர் எடுத்துவோங்க. லைட்டர் எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பாட்டிலில் ஊச்சா இருக்கிற இந்த பகுதியை மழுங்கடிக்கிற மாதிரி இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துவங்க. எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா சுருட்டிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிளாஸ்டிக்கு கீழ்பகுதியிலோடு இந்த பிளாஸ்டிக்கை உள்ள விட்டு மேலோடு எடுத்துருங்க. அடுத்ததான் இந்த பிளாஸ்டிக் கவரோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி உள்ள விரிச்சு இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று எடுத்துவங்க. ரப்பர் பேண்டை எடுத்துட்டு அதை இந்த இதுக்கு கீழே நல்லா டைட்டாக போட்டு கட்டிடுங்க. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துவோங்க. மூடி எடுத்துட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த கவரை எவ்வளோதான் இந்த மாதிரி எவ்வளோ தூக்கி போட்டாலும் சரி உள்ள இருக்க பொருள் ஒரு சொட்டு கூட லீக் ஆகுது. அடுத்ததான் உங்களுக்கு உள்ள இருக்க பொருளை நீங்கள் வெளியெடுக்கணும்னா இந்த மூடியை மட்டும் தள்ளினாவது கழட்டிட்டு நீங்க இந்த மாதிரி விட்டீங்களா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி சேஃப்டியா நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம மூடி போட்டு யூஸ் பண்றதுனால வெளியில இருக்கக்கூடிய காத்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட உள்ள போகாது. அதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு ஜாமான்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.